டே கௌதம், என்னடா நீ பாட்டுக்கு மேக்கப் போட்டுக்கிட்டு பயங்கரமா ரெடியா இருக்க? எப்பதான் ஐஸ்வர்யா அவ தூக்குவாங்க? எப்ப இந்த கல்யாணம் நிக்கும்? மா கொஞ்சம் கவலைப்படாம இருமா, நான் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டேன். நீங்க வேணா பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த ஐஸ்வர்யா இங்க இருக்கவே மாட்டா. அந்த காயத்ரியும் ராஜலட்சுமியும் என்ன பார்த்து பார்த்து பயங்கரமா நக்கல் அடிச்சிட்டு இருக்காளுங்க. போன தடவை மாதிரி ஏதாவது சொதப்புன, அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்க. மா மா மா, ஏமா அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கண்டிப்பா இந்த டைம் அவள தூக்குவாங்க, அது உனக்கு தெரிய வரும்போது நான் பேசின மாதிரி கரெக்டா உன் டிராமாவை ஆரம்பிச்சிருக்கேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்டா. இன்னைக்கு நான் கிழிக்கிற கிழியில எல்லாரும் மூஞ்சி எங்க வச்சுக்கிறதுன்னு தெரியாம திண்டாட போறாங்க. மா, இந்த கல்யாணம் நின்னதும் என்ன அவமானப்படுத்திட்டு போனாலே அந்த வெண்ணிலா, அத விட நல்ல பெரிய சம்பந்தமா எனக்கு பாருமா. டேய் டேய், அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம்டா. முதல்ல அந்த ஐஸ்வர்யாவை கடத்திட்டாங்கிற தகவலை என்கிட்ட வந்து சொல்லு, புரிஞ்சுதா?